டாக்டர் அனல் அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதன் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் ஏப்ரல் 14ஆம் நாளானது சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். பேரவை விதியை 110 அறிவித்து வெளியிட்டிருந்தார். அப்போது அண்ணல் அம்பேத்கர் வடக்கில் உதித்த சமத்துவ சூரியன், பலர் வாழ்வில் கிழக்காய் இருந்த பகலவன், சமூகம் ஏற்படுத்திய இயக்கத்தாழ்வை கல்வி சட்டம் அரசியல் எழுச்சி மூலமாக சமப்படுத்திய போராளி, இருக்கறையில் இருக்குதடா உலகம், சாரி இருக்குதென்ற போது இருக்கிறான பாரதி புரட்சி கவிஞர் பாரதியாசனுடைய வரிகளை, சாதி குடுமையால் இருண்ட உலகத்தை தன்னுடைய பரந்த அறிவால் நாணத்தால் விடிய வைத்த விடுதலை என போராட்டம் சுட்டினார். அது மட்டுமில்லாமல் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்றும், அதனோடு அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முழு உருவ சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்ததை விதித்து உறுதிமொழியும் எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அந்த வகையில இன்று சமத்துவ உறுதி நாள் எடுக்கப்பட்டது. அதனோடு மட்டுமல்ல திமுக சார்பிலும் மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் செயலாளர்கள் வந்து உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்றும், சமத்துவ நாளை கொண்டாடப்பட வேண்டும் என்கிற விஷயத்தையும் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அண்ணா அறிவாலயத்தில் காலையில் வைக்கப்பட்டிருந்த அண்ணா அம்பேத்கருடைய உருவப்படுத்திட்டு மாலை அணிவித்து மலர்வித்தார். தற்போது அம்பேத்கர் மணிமண்டபத்தில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அம்பேத்கரின் உருவத்திலைக்கு மலர் தூவி சமத்துவ உறுதிமொழியையும் எடுத்துக் கொள்ளியிருக்கிறார். அந்த உறுதிமொழி மிக முக்கியமாக சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும், சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டுள்ள உரிமைகளுக்காகவும், ஒதுக்கப்பட்டுள்ள சமூக திட்டம் வாழ்நாள் எல்லாம் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும், சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும், முழுவதும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் கடைபிடிப்பேன் என்ற உறுதிமொழியும் தற்போது ஏற்றிருக்கிறார். இந்த நிகழ்வில் தற்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் மற்றும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அண்ணல் அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் சந்திரபோஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.